திரு முனவர் பாஷா, அதாவது பரப்புரை அப்படின்றது வந்து ஒரு பிளவுவாதத்தை அடிப்படையாக கொண்டுதான் பாஜக மேற்கொள்ளுது அப்படின்னு குற்றம் சுமத்துறாரு திரு ஹாஃபிஸ். உங்க நியூஸ் 18லயே தான் ஆங்கில தொலைக்காட்சியில பேட்டி கொடுத்தாங்க மோடி அவர்கள். நாங்க வந்து எந்த சிறுபான்மை முஸ்லீம்களை தனிப்பட்ட முறையில் நான் விமர்சிக்கவில்லை அப்படின்னு அவரு தெளிவா சொல்லியிருக்காரு. அதனால வந்து இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலை என்பது பிரதமர் வேட்பாளர் என்பதை அறிவிக்க வேண்டிய ஐபிசி செக்ஷன் ஏதாவது இருக்கான்லாம் சொன்னாரு. அவர் பாவம் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர், அதனால் அவருக்கு நினைவுபடுத்தணுன்றதுக்காக சொல்கிறேன். நெருக்கடி நிலை தமிழ்நாட்டில் இந்தியாவில் கொண்டு வந்தபோது நெருக்கடி நிலையில் கைது செய்யப்பட்ட எல்லோரும் சிறையில் ஒன்று கூடி ஜனதான் ஒரு கட்சியை உருவாக்கி அந்த கட்சி தேர்தலை சந்தித்தது. திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கட்சி கூட்டணியிலே இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் சாத்தூர் பாலகிருஷ்ணன், நம்ம மரியாதைக்குரிய சிட்டிபாபு அவர்களும் அடித்து கொலை செய்யப்பட்டார்கள் என்று இந்திரா காந்திக்கு எதிராக கருப்பு கொடியே காட்டினாங்க அந்த காலத்தில். அதுக்கு பிறகு அந்த ஆட்சி 2 ஆண்டு கூட நீடிக்கலை மொரார்ஜி தேசாய் தலைமையில். அதற்கு பிறகு இதே கலைஞர் தான் நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக அப்படின்னு சொல்லி பிரதமர் வேட்பாளரை முன்னிலைப்படுத்தி தான் 1980 தேர்தலை சந்தித்தார்கள். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு நாங்கள் சொல்கிறோம், எங்கள் அணியின் சார்பில், தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பிரதமர் வேட்பாளராக நரேந்திர மோடியோட ஆட்சி கவிழ்வதற்கு உதவிய ஜெயலலிதா எப்போ வெளியே வருவாங்க காத்திருந்து போய் சேர்ந்தாங்க. அதாவது வந்து அன்னையப்ப சாவும் தின்னையப்ப காலி ஆகும் காத்துட்டு இருந்து போய் சேர்ந்தீங்க. அது வேற. நான் என்ன சொல்றேன்னா, பிரதமர் வேட்பாளரை முன்னிலைப்படுத்தி தான் டாக்டர் கலைஞர் 1980 தேர்தலை சந்தித்தார். இன்றைக்கு எங்கள் அணியின் சார்பில் மோடி பிரதமர் என்று சொல்கிறோம். நீங்க வந்து பாவம் ஐஎன்டிஏ கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு, நாங்க பலமா இருக்கோம் சொல்றீங்க. பிரதமர் வேட்பாளர்னு சொன்னாங்க, செஞ்சாங்க, அது கடந்த காலங்கள்ல இருந்தது. அப்படி செய்யணும் அப்படின்ற கட்டாயம் இருக்கா? கட்டாயம் எதுவும் இல்லைங்க. ஏன் சொன்னா, ஏற்கனவே இப்படி அறிவிக்காம மொரார்ஜி தேசாய் பிரதமரா வந்தார், ஏற்கனவே இப்படி அறிவிக்காம விபி சிங் பிரதமரா வந்தார். அந்த ஆட்சியெல்லாம் 2 ஆண்டு கூட நீடிக்கல. ஏன் சொன்னா, மக்கள் அடிக்கடி தேர்தலை விரும்ப மாட்டாங்க. வந்து சோனியா காந்தி அப்ப சொன்னாங்க, சோனியா காந்தியை முன்னிலைப்படுத்தி தான் அந்த தேர்தல் நடத்தப்பட்டது. நம்முடைய மரியாதைக்குரிய ஜனாதிபதி அதை ஏற்றுக்கொள்ளாததால் 10 ஆண்டுகள் அவர் ஆட்சி செஞ்சாரா இல்லைன்னு சொல்லலைங்க. நான் அதை சொல்லல. இப்போ வந்து அப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லை. ஏன் சொன்னா, வேறு ஒரே ஒரு குறிக்கோள்ல தான் ஒண்ணு சேர்ந்திருக்காங்க, அதாவது மோடியை இறக்கணும். வேற எந்த லட்சியமும் கிடையாது. இந்த கொள்கைகளுக்காக நாங்கள் சேர்ந்திருக்கோம்லாம் கிடையாது. அப்படி இருக்கும்போது இவர்கள் ஆட்சிக்கு வந்து நீடிக்க முடியுமான்றது நம்ம யோசிச்சு பார்க்கணும். மக்களை பொறுத்தவரை அடிக்கடி தேர்தலை விரும்ப மாட்டார்கள். எனவே ஒரு பலமான பிரதமர் வேட்பாளராக மோடி இருக்கிறார். பலமான இயக்கமாக தேசிய ஜனநாயக கூட்டணி திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதனால வந்து மீண்டும் மோடி தான் 3வது முறையாக பிரதமராக வருவதற்கு மக்கள் வாக்களிப்பார்கள் என்பதில் மாறுபட்ட கருத்து கிடையாது. இவர் சொன்னார், வடமாநிலங்களில் எல்லாம் அதாவது பாஜக வேட்பாளர்கள் விரட்டுகிறார்கள். தமிழ்நாட்டில் கூட தான் விரட்டினாங்க திமுக வேட்பாளர்களை. பல தொகுதிகளில் திரும்பி போன்னு அனுப்புனது சேங்க தென்சென்னை பாதுகாப்பு கேட்டாங்களா யாராவது போய் ஆட்சிங்க நீங்க இந்த ஆட்சியில வர்றது குறித்து பேசுனீங்க, அதற்கான பதில திரு அருணன் வாங்கலாம். திரு அருணன்.